ஃபுட் அண்ட் வாயேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டிஷ் வந்து காட்ட போகிறேன். அதுக்கு பேர் வந்து மலாய் ப்ரோக்கோலி. இந்த மலாய் ப்ரோக்கோலி அப்படிங்கிற டிஷ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோம், ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக வந்து ப்ரோக்கோலியை பாயில் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்கோலி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இது வந்து செமி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை தண்ணியை வந்து வடிகட்டி பாயில் பண்ணி சூப்பராக வச்சுட்டுருக்கோம். ரெண்டு போர்ஷனில் இதை டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு போர்ஷன், இன்னொரு போர்ஷன் வந்து அரைச்சிக்கிறதுக்கு. ஸோ நான் அதை வந்து மிக்சியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் மலாய் ப்ரோக்கோலி பண்ணுறதுக்கு. மலாய் ப்ரோக்கோலியோட ப்ராசஸ் வந்து நிறையா பேர் வந்து இது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும், அவனில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து காஞ்ச நீட்ட மிளகா, உரப்புக்காக காஞ்ச நீட்ட மிளகா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்கோலியை சூப்பராக அரைச்சுட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அரைக்கிறப்போ கொஞ்சோண்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கால் டம்ளர் தண்ணி போட்டு இதை வந்து அரைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்கோலி அண்ட் காஞ்ச நீட்ட மிளகாவோட கலர் வந்து இப்படி தான் வரும். இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். ஒரு பேனை வந்து லோ ஃப்ளேமில் ஆயில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயிலாக யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம முதல்ல வெங்காயமும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் வதக்கிக்க போகிறோம். இந்த ஆனியன்ஸ் வந்து நம்ம ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் நறுக்கின்றிருக்கிற மாதிரி கொஞ்சம் மண்டை மண்டையாக நறுக்கிக்கோங்க. இது வந்து எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆனியன்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து கார்னர்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆகி அழகாக குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வெளியில் எடுக்கணும். கேஸை ஆஃப் பண்ணாமல் இதை வந்து இன்னொரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இதை இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை குக் பண்ணுறப்போ நம்ம இதில் உப்பு போடலை, அது காரணமாக தான் போடலை. ஸோ வந்து நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை உப்பு வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பேனை வந்து கேஸ் ஆஃப் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேன் நல்லா சூடாக இருக்கிறப்பவே நம்ம இந்த ப்ரோக்கோலியை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்கோலியோட பொசிஷன் வந்து நம்ம இப்போது அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உள்டாவாக வைக்கணும். இங்கே பாருங்கள், இதோட ஸ்டெம் வந்து மேலே இருக்கணும். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம பேனில் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் வந்து இது ரோஸ்ட் ஆகும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். கொஞ்சம் கிட்ட கிட்ட ப்ளேஸ் பண்ணால் கூட ஓகே. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் இந்த இது வந்து அழகாக ரோஸ்ட் ஆகும் நம்ம மலாய் ப்ரோக்கோலிக்கு வந்து. இதுதான் வந்து இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. நான் முன்னாடி காமிச்ச ரோஸ்டிங் ஸ்டெப்பும் இந்த ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. நம்ம ப்ரோக்கோலி வந்து இப்போது ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ இதோட ஃப்ளவர் வந்து ப்ரௌனாக இருக்குது, ப்ரௌனாக மாறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி டாஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்க்கு வந்து இப்படியே டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மலாய் ப்ரோக்கோலி வந்து இன்றைக்கி சூப்பராக அவன் எல்லாம் இல்லாமல் சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்றப்போ எப்படி ஒரு ஃப்ளேவர் வருமோ அதே மாதிரி தான் இந்த மலாய் ப்ரோக்கோலியில் வரும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன்ஸ்க்கும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கும் எப்படி உப்பு தூவினோமோ அதே மாதிரி இதுக்கு மேலே நம்ம உப்பு தூவணும். இப்போ ஒரு இல்ப்பு சட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்ப்பு சட்டியை. இப்போ நம்ம பட்டர் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம அரைச்ச விழுது வந்து ஆட் பண்ணலாம்.
ஸோ இந்த அரைச்ச விழுது வந்து இப்போ கொதிச்சுட்ருக்கு. நம்ம இப்போ கால் டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். இது வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இதுக்கு தேவையான உப்பு நம்ம போடலாம். இது வந்து கலக்கிண்டே இருங்க. நம்ம வந்து இதில் பால் ஆட் பண்ணுறோம். இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க். இங்கே பாருங்கள் சூப்பராக கலர் மாதிரி இருக்குது. நான் வந்து கண்டென்ஸ்ட் சோயா மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த நார்மல் மில்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த கண்டென்ஸ்ட் சோயா மில்க் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கண்டென்ஸ்ட் சோயா மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது வந்து திக்கன் ஆகிருக்கு. இது இப்படி தான் கெட்டியமாகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை மாற்றி வச்சுடுங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆனியன்ஸும் ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அழகாக ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரோக்கோலி ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதை நல்லா கலக்கலாம். ப்ரோக்கோலி எல்லாம் இந்த கிரேவியோட நல்லா கோட் ஆகணும். ஸ்லோவாக கலக்குங்க, ஏன்னா நம்ம ப்ரோக்கோலி வந்து குக்ட் ப்ரோக்கோலி, ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணியிருக்கோம். இப்போது இது சூடாக இருக்கிறப்பவே நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். இந்த மலாய் ப்ரோக்கோலியோட ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம சீஸ் போடணும். இந்த சீஸ்லாம் இந்த ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகும். ஸோ இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணி வைக்கலாம். கவர் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சூடாக இருக்கிற அடுப்பில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். ஆனால் அடுப்பை வந்து ஆன் பண்ணிடாதீங்க. நம்ம சீஸ் மெல்ட் ஆகிருக்கும். நம்ம இதை வந்து ஒரு 30 செகண்ட் to 40 செகண்ட் வந்து இப்படியே மூடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம சீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சூப்பரான மலாய் ப்ரோக்கோலி வந்து இப்போது ரெடியாக இருக்குது. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வந்திருக்கு பாருங்கள். நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரோக்கோலி, மலாய் ப்ரோக்கோலி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் அவ்வளோ காசு கொடுத்து இதை வந்து பண்ணுறோம். இது எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அந்த அவனில் வைக்கணும், அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும், மேரினேட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம சூப்பராக இதை வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு 20 to 25 minutes தாராளமாக போகும். ஸோ இந்த மலாய் ப்ரோக்கோலியை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த மலாய் ப்ரோக்கோலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு ஸ்டார்டர்ஸாக கூட சாப்பிடலாம். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்டில். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.